ஹாய் சில்ட்ரன் குட் மார்னிங் டு ஆல் தேர்ட் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸில் யூனிட் டூ அவர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா நாம் இப்போ அதை என்ன பண்ணிக்கலாம் ரீகால் பண்ணிக்கலாம் ஏ செவன் இயர்ஸ் ஓல்டு கேர்ள் நேம்டு சமுத்ரா கோஸ் டு த மார்க்கெட் டூ பை சம் க்ராசரிஸ் அலாங் வித் ஹர் மதர் வெனிலா வைல்ட் வாக்கிங் தே கம் அக்ராஸ் சோ மெனி பீப்புள் ஒர்க்கிங் அதாவது ஒரு ஏழு வயசு பொண்ணு தான் யார் சமுத்ரா அவள் அவங்க அம்மா கூட மளிகை பொருள் வாங்க எங்கே போகிறா மார்க்கெட்டுக்கு போகிறா அப்படி போகிற வழியில் அவள் என்ன பார்த்துட்டே போகிறா நிறைய மக்கள் பலவிதமான தொழில்கள் செய்கிறத பார்த்துக்கிட்டே போகிறா மதர் வெண்ணிலா டியர் சமுத்ரா கீப் யுவர் செல்ஃப் ரைட் அண்ட் டோன்ட் கோ டு த சென்டர் ஆஃப் அ ரோட் ஆஸ் வி கோ டீப் இன்டு த மார்க்கெட் த க்ரவுட் வில் இன்க்ரீஸ் டோன்ட் ரன் அவே டியர் சமுத்ரா நீ உன்னை கவனமாக பார்த்துக்கோ ரோட்டில் எப்போவும் போகிறப்ப என்ன பண்ணணும் ஓரமாக தான் போகணும் நடுவில் போகக்கூடாது நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போக போக என்ன ஆகும் க்ரௌடு வில் இன்க்ரீஸ் கூட்டம் அதிகமாகும் நீ எங்கேயும் தனியாக ஓடி போயிடாத அப்படின்னு சொல்கிறாங்க சமுத்ரா ஓகேம்மா வாட் சவுண்ட் இஸ் தட் இஸ் தட் இயர் பெல் சமுத்ரா சரிம்மா அது என்ன சத்தம் இஸ் தட் இயர் பெல் மணி சத்தம்மா அப்படின்னு கேட்குறா அம்மா சொல்கிறாங்க இட்ஸ் த சவுண்ட் ஆஃப் யர் ஃபயர் என்ஜின் ஐ திங்க் ய ஃபயர் ஆக்சிடெண்ட் ஹேஸ் அக்கர்ட் சம்பர் அது ஃபயர் என்ஜின் தீயணைப்பு உறுதியோட சத்தம் ஐ திங்க் நான் என்ன நினைக்கிறேன்னா இங்கே எங்கேயாவது ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் அதனால தான் ஃபயர் என்ஜின் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க சமுத்ரா இஸ் இட் ஓ மை கார்ட் அப்படியாமா அட கடவுளே அப்படின்னு சொல்கிறா மதர் த பெல் இஸ் எ வார்னிங் டு பீப்புள்ிவ் வேட் டுங்னா என்னது எச்சரிக்கை அந்த மணி சத்தம் பெல்லோட சவுண்ட் வந்து என்னது ஒரு எச்சரிக்கை மணி அதாவது சாலையில் போற மக்கள் அந்த பெல் சத்தத்தை கேட்டு என்ன பண்ணணும் வலி விடணும் ஃபயர் இன்ஜினுக்கு வழிவிடணும் அப்பதான் ஃபயர் என்ஜின் என்ன பண்ண முடியும் வேகமா போக முடியும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்க சமுத்ரா வே டு இட் நாம் ஏமா ஃபயர் இன்ஜினுக்கு வழிவிடணும் மதர் இட்ஸ் அண்ட் எமர்ஜென்சி இட் ஹேஸ் டு கோ ஃபாஸ்ட் அண்ட் ரீச் த ஸ்பாட் டு சேவ் பீப்புள் அண்ட் தயர் ப்ராப்பர்டீஸ் அதாவது ஃபயர் இன்ஜின் ரொம்ப அவசர தேவைக்காக போயிட்டு இருக்கும் அப்போது நம்ம சாலையிலேருந்து வழிவிட்டால் தான் அது என்ன பண்ண முடியும் வேகமாக போய் எங்கே ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கோ அந்த ஸ்பாட்டுக்கு போய் அங்கே என்ன பண்ண முடியும் மக்களையும் அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்போது ஃபயர் என்ஜின் வந்தால் நம்ம என்ன பண்ணணும் சாலையிலிருந்து விலகி ஃபயர் என்ஜினுக்கு வழிவிடணும் சரியா அடுத்து பாருங்க சமுத்ரா ஹவ் கேன் த வெக்கிள் சேவ் பீப்புள் அந்த வாகனம் எப்படிமா மக்களை காப்பாத்துன்னு கேட்குறான் மதர் ஐ எம் ப்ரவுட் டு சீ தட் யூ ஆர் க்யூரியஸ் த வெஹிக்கிள் ஹேஸ் மெனி ட்ரெயின்டு ஃபயர் ஃபைட்டர்ஸ்

ஃபயர் என்ஜினில் என்ன பண்ணுவாங்க நிறைய ட்ரெயின்டு ஃபயர் ஃபைட்டர்ஸ் தீயணைப்பு வீரர்கள்லாம் இருப்பாங்க அவங்க மக்களை காப்பாற்றுவாங்க தண்ணீர் தண்ணீரை பயன்படுத்தி ஃபோம் நொறை அப்புறம் லேடர் ஏனி அப்புறம் தீயணைப்பு உபகரணங்கள்லாம் அந்த வாகனத்தில் இருக்கும் அதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க மக்களை காப்பாற்றுவாங்க இது வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட்டுக்கு மட்டும் இல்லை பெரிய பெரிய டிசாஸ்டர் பேரிடர் பேரழிவு அந்த மாதிரி நடந்துச்சுன்னா கூட அந்த சமயத்துலேயும் இந்த ஃபயர் என்ஜின் உதவி பண்ணும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க சரியா இப்போ நாம் அதோட கண்டினியூஷனை பார்க்கலாம் சமுத்ரா மா டெல் மீ மோர் அபவுட் த ஃபயர் ஃபைட்டர்ஸ் இட்ஸ் அமேசிங் ஆர் தே நாட் அஃப்ரைட் ஆஃப் ஃபயர் மா எனக்கு ஃபயர் ஃபைட்டரை பற்றி இன்னும் நிறைய சொல்லுங்க ஆர் தே நாட் அஃப்ரைட் ஆஃப் ஃபயர் அவங்க நெருப்புக்கு பயப்பட மாட்டாங்களா அப்படின்னு சமுத்ரா கேட்குறா மதர் த ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஆர் வெல் ட்ரைன் டு கேரி அவுட் த யர் தே தேவியர்

பார்த்துருப்போம் இல்லையா ஒரு ஆரஞ்சு கலர் ஜாக்கெட் மாதிரி போட்டிருப்பாங்கல்ல அதுதான் தே பம்ப் அண்ட் சென்ட் வாட்டர் ஆன் த அஃபெக்டட் பார்ட் ஆஃப் த பில்டிங் எந்த பகுதி அதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிருக்கோ அங்கே என்ன பண்ணுவாங்க வாட்டரை அதாவது தண்ணியை தெளித்து அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டை என்ன பண்ணுவாங்க ஸ்டாப் பண்ணுவாங்க அவங்கள காப்பாற்றுவாங்க தே ஷிஃப்ட் பீப்புள் அண்ட் ப்ராப்பர்ட்டி டு ஏ சேஃபர் பிளேஸ் மக்களையும் உங்களோட ப்ராப்பர்ட்டியும் என்ன பண்ணுவாங்க பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டுட்டு போவாங்க சமுத்ரா ஹவு டு தே சேவ் த பீப்புள் ஹூ ஆர் ட்ராவ் இன் ஃபயர் சரிங்கம்மா மக்களை காப்பாற்றுவாங்க ஆனால் உடல்லாம் நெருப்பால் எரிஞ்சிருக்கும் இல்லையா அவங்களெல்லாம் எப்படி காப்பாற்றுவாங்க அப்படின்னு கேட்குறா மதர் சொல்கிறாங்க பீப்புள் வித் பேர்ன்ஸ் ஆர் சென்ட் இன் அண்ட் ஆம்புலன்ஸ் டு த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் திஸ் வெஹிக்கிள் கண்டைன்ஸ் ஆல் த ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ஃபஸ்ட் எய்ட் த விக்டிம்ஸ் ஆர் அட்மிட்டட் இன் தி ஹாஸ்பிட்டல் அண்ட் கிவன் ட்ரீட்மெண்ட் சரியா அதாவது அந்த எரிஞ்ச மக்கள்லாம் இருப்பாங்களே உடல்லாம் எரிஞ்சிருக்கும்ல அவங்கள எங்கே எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னா ஆம்புலன்ஸ் மூலிமா எங்கே எடுத்துகிட்டு போவாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அரசு மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போவாங்க திஸ் வெஹிக்கிள் கண்டைன்ஸ் ஆல் த ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபஸ்ட் எய்ட்னா என்னது முதலுதவி முதலுதவி செய்கிறதுக்கான எல்லா வசதிகளும் அந்த வாகனத்தில் இருக்கும் ஆம்புலன்ஸில் இருக்கும் த விக்டிம்ஸ் ஆர் அட்மிட்டட் அதாவது பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க ஆம்புலன்ஸில் கொண்டுட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க இதுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக சரியா ஆக்டிவிட்டி லெட்டர்ஸ் ரைட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க நர்ஸ் இஸ் எ பர்சன் ஹூ அசிஸ்ட் த டாக்டர் த டேக்ஸ் Care of the patients. Complete the below activity with the various duties of a nurse. Activity, let us write. என்ன கொடுத்துருக்காங்க ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க அதை நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க யாரை பற்றி எங்களை பாருங்கள் யார் இது நர்ஸ் நர்ஸ்னால் யார் செவிலியர் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருப்போம் இல்லையா கே என்ன பண்ணுவாங்க இன்ஜெக்ஷன் போடுவாங்க இல்லையா அவங்க நர்ஸுங்கிறது யார் அப்படின்னா டாக்டரோட அசிஸ்டன்ட் அதாவது அவங்களுக்கு உதவி செய்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க பேஷண்ட்ஸை பாதுகாப்பாங்க சரியா ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் stitches த வன் அதாவது என்ன பண்ணுவாங்க நர்ஸ் என்ன பண்ணுவாங்க காயத்துக்கு தையல் போடுவாங்க அடுத்து பாருங்கள் இன்ஜெக்ஸ் த பேஷண்ட் பேஷண்ட்டுக்கு என்ன போடுவாங்க இன்ஜெக்ஷன் ஊசி போடுவாங்க இல்லையா மீதி இந்த ரெண்டு இதையும் நீ என்ன பண்ணணும் நீ ஃபில் பண்ணணும் ஓகே பாருங்கள் perform diagnostic test அதாவது நாஸ் என்ன பண்ணுவாங்க பேஷண்ட்டுக்கெல்லாம் டெஸ்ட் எடுப்பாங்க இல்லையா ப்ளட் டெஸ்ட் அந்த மாதிரி அதே எல்லாமே பண்ணுவாங்க அடுத்து மானிட்டர் Patient, Health and Record Science. அதாவது பேஷன்ஸோட Health எப்படி இருக்கு? அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறதும் அவங்களோட டியூட்டீஸ் சரியா நெக்ஸ்ட்டு பாருங்க. Operate Medical Equipment. அந்த மருத்துவ உபகரணங்களை என்ன பண்ணுவாங்க ஆப்ரேட் பண்ணுறது இது எல்லாமே என்னது நர்ஸோட டியூட்டிஸ் ஓகே சமுத்ரா கேன் எவ்ரி ஒன் கோ இன் திஸ் வெஹிக்கிள் சமுத்ரா கேட்குறா அம்மா எல்லாருமே அந்த ஆம்புலன்ஸ்ல போக முடியுமா அப்படின்னு சொல்லி சமுத்ரா கேட்குறா மதர் திஸ் வெஹிக்கிள் இஸ் மீன்ட் ஒன்லி ஃபார் தோஸ் ஹூ ஆர் இன் நீட் ஆஃப் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் அதுல எல்லாருமே போக முடியாது யார் தான் போக முடியும் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் யாருக்கு தேவைப்படுதோ அவசர சிகிச்சை யாருக்கு தேவைப்படுதோ அவங்க மட்டும்தான் ஆம்புலன்ஸில் போக முடியும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க சமுத்ரா எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் அம்மா எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க இட் இஸ் நீடட் பை பீப்புள் ஹூஸ் லீவ்ஸ் ஆர் இன் டேஞ்சர் லைக் பீப்புள் ஹூஸ் சஃபர் ஃப்ரம் ஹார்ட் அட்டாக் ஃபெயிண்ட் அனேபிள் டு வாக் ஃபால் விக்டம் டு ஆக்சிடென்ட் அண்ட் ஷோ ஆன் அதாவது யாரெல்லாம் ரொம்ப டேஞ்சர் ஆபத்தில் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அந்த ஆம்புலன்ஸில் போக முடியும் யாரெல்லாம் ஹார்ட் அட்டாக் யாருக்கு நெஞ்சு நெஞ்சுவிலையோ அவங்க ஃபெயிண்ட் மயக்கம் போட்டு விழுந்தவங்க அனேபிள் டு வாக் யாரெல்லாம் நடக்க முடியாதோ ஃபால் விக்டிம் டு ஆக்சிடெண்ட் அதாவது ஆக்சிடென்ட் ஆகிருக்குள்ள அவங்க அவங்கள மாதிரி இருக்கவங்க தான் என்ன பண்ண முடியும் ஆம்புலன்ஸில் போக முடியும் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க மட்டும்தான் இந்த ஆம்புலன்ஸில் போக முடியும் நெக்ஸ்ட் பாருங்கள் சமுத்ரா ஹவு டஸ் ஒன் கெட் ட்ரீட்மெண்ட் இன் திஸ் வெஹிக்கிள் அம்மா அந்த வெஹிக்கிளில் ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்குறான் மதர் வி டு நாட் கெட் ட்ரீட்மெண்ட் பட் வீ கேன் கெட் ஃபர்ஸ்ட் எய்ட் அம்மா சொல்கிறாங்க அந்த வெஹிக்கிளில் என்ன கொடுக்க மாட்டாங்க ட்ரீட்மெண்ட் சிகிச்சை கொடுக்க மாட்டாங்க ஆனால் என்ன கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் முதல் உதவி முதல் உதவி சரியா சமுத்ரா ஃபஸ்ட் எய்ட் அம்மா முதல் உதவினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா அம்மா சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் இஸ் ஏ லைஃப் சேவிங் ட்ரீட்மெண்ட் தட் இஸ் கிவன் பிஃபோர் த ஆக்சுவல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் யர் விக்டம் திஸ் ஆம்புலன்ஸ் கன்டைன்ஸ் ஏ டாக்டர் அண்ட் நர்ஸ் அண்ட் ஆல் த ஃபஸ்ட் எய்ட் டிவைசஸ் அண்ட் மெடிசின்ஸ் இப்போது யாருக்காவது பாம்பு கடிச்சிருச்சுனா கூட என்ன பண்ணுவாங்க அந்த விஷம்லாம் உடம்பு ஃபுல்லாக பரவாமல் இருக்க என்ன பண்ணிடுவாங்க ஒரு கட்டு மாதிரி போடுவாங்க அந்த மாதிரி உடனே என்ன உடனே அவங்களை காப்பாற்றுற மாதிரியாக நம்ம செய்கிற அந்த சிகிச்சையை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஃபஸ்ட் எய்ட் முதலுதவி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரியா திஸ் ஆம்புலன்ஸ் கண்டெய்ன்ஸி அந்த ஆம்புலன்ஸில் யாரெல்லாம் இருப்பா டாக்டர்ஸ் இருப்பாங்க நர்ஸ் இருப்பா அண்ட் ஆல் த ஃப ஃபஸ்ட் எய்ட் டிவைசஸ் அண்ட் மெடிசன்ஸ் அதில் என்ன என்ன இருக்கும் ஃபஸ்ட் எய்ட் டிவைசஸ் முதலுதவிக்கான பொருள் மருந்துகள் எல்லாமே அதில் இருக்கும் ஹவ் கேன் ஒன் கால் த ஆம்புலன்ஸ் ஒருத்தவங்க ஆம்புலன்ஸை எப்படி வரவழைக்க முடியும் எந்த நம்பருக்கு கால் பண்ணணும் ஒன் நாட் ஒன்னாக ஒன் ஹண்ட்ரடா இல்லை ஒன் நாட் எயிட்டா எந்த நம்பருக்கு கால் பண்ணணும் ஒன் நாட் எய்ட்டுக்கு கால் பண்ணணும் அப்படி கால் பண்ண என்ன வரும் ஆம்புலன்ஸ் வரும் okay let us know good samaritan law good samaritan law was executed by central government in the year 2014 to safeguard those who help the victims of accidents and other calamities கேலமிட்டிஸ்னால் என்னதுன்னா பேரழிவு இந்த குட் சமாரிட்டன் லா எதுக்கு கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா இப்போ ஆக்சிடெண்ட் ஆகிறவங்கள ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா அவங்கள காப்பாற்றுறதுக்காக அவங்கள பாதுகாக்கிறதுக்காக இந்த லா கொண்டு வந்தாங்க யார் சென்ட்ரல் கவர்மெண்ட் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஆரம்பித்தாங்க அக்கார்டிங் டு திஸ் லா எனி பர்சன் கேன் ஹெல்ப் த விக்டிம் அண்ட் அக்கம்பெனி ஹிம் ஆர் ஹெர் டு த ஹாஸ்பிட்டல் அதாவது இப்போ ஆக்சிடென்ட் ஆகுறவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு அவங்க கூட வராங்களே அக்கம்பெனின்னா எனது உடன் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வர்றவங்க என்ன பண்ண தேவையில்லை பர்சன் நீட் நாட் அரிவில் ஹிஸ் ஆர் ஹர் நேம் ஆர் பே ஃபார் த விக்டிம்ஸ் ட்ரீட்மெண்ட் அதாவது அந்த பர்சன் வந்து என்ன பண்ண தேவையில்லை அவங்க நேம் பேரையோ இல்லை அட்ரஸையோ வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமுள்ள இல்லை ரிவியலாம் என்னது வெளிப்படுத்துறது ஆர் பே ஃபார் த விக்டிம்ஸ் ட்ரீட்மெண்ட் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கான சிகிச்சை இருக்கு இல்லையா ட்ரீட்மெண்ட் இருக்குல்லையா அதுக்கு நம்ம பணம் எதுவும் செலுத்த தேவையில்லை திஸ் லா ஹெல்ப்ஸ் பீப்புள் டு கம் ஃபார்வர்டு டு ஹெல்ப் அதர்ஸ் ஹூ ஆர் இன் நீட் வித்தவுட் த ஃபியர் ஆஃப் போலீஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அண்ட் ஷோ ஆன் ரூல்ஸ்னால் என்னது விதிகள் ரெகுலேஷன்னால் ஒழுங்குமுறை இல்லைனா நிபந்தனை அதாவது அவங்க இப்போது ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறாங்களே அவங்க எந்த ஒரு பயமும் இல்லாமல் உதவி செய்ய முன் வரணும் அவங்க நம்ம கூட்டிகிட்டு போனாக்க நம்ம மேலே போலீஸ் கேஸ் ஆயிரும் அந்த மாதிரி எந்த ஒரு பயமும் கோ வச்சிக்க தேவை இல்லை இப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்மளும் நம்மளால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்யணும் ஓகே இது வரைக்கும் நம்ம நடத்துனதை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்